வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? செபஸ்டியன் பிள்ளை. செபஸ்டியன் பிள்ளை. சரி, இன்னைக்கு என்ன உங்களுக்கு விசேடமான நாள்? இன்னைக்கு என் பர்த்டே. பர்த்டே எத்தனாவது பர்த்டே? 70வது பிறந்த நாள். 70வது பிறந்த நாள். சரி, உங்களோட 70வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக யாரோ பரிசு அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? சில மருமகள் மேலே அனுப்பியிருக்கணும். பேர்? பேர் ஜெயந்தாவாக இருக்கலாம், எல்லாத்துக்கு மேகலகாவாக இருக்கலாம். சரி, வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? ஹரியோ. யார் அது? பேரந்தான் அனுப்பியிருப்பார். பேரந்தான் அனுப்பியிருப்பார் எப்படி சொல்கிறீங்க? அவர் தான் அனுப்பியிருப்பார். போன முறை அவர் தான் அனுப்பினவர். அப்போ இந்த முறையும் அவர் தான் செய்திருப்பார். போன முறை அவங்க அனுப்பியிருந்தால் இந்த முறை வேறு யாரும் செஞ்சுருக்கலாம் தானே? செஞ்சுருக்கலாம், ஆனால் அவர் தான் செய்வார். அவர் தான் செய்வார், மூத்த வீரர். ஓகே. சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பேர். 5 பேர். அவங்களோட பேர்? மூத்தவர்கிட்ட பேர் தவசீலன், 2வது மகண்ட பேர் மயூரன், 3வது மதிபாலன், 4வது தரிசினி, 5வது ராகினி. சரி, இதில் யாரும் அனுப்பியிருக்கலாமே, இங்கேருந்தும் வந்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து செய்யின மொழியே, ஆனால் எனக்கு நிகழ்வை சொல்லிடுச்சு இன்பதிச்சு கொடுக்க சொல்ல மாட்டாங்க, ஒரு தெரியுமே நியூஸாக சொல்ல மாட்டாங்க. ஓ, ஆனால் நான் சிந்திச்சு தான் சொல்லுவோம். சரி, யோசிச்சு உங்களுக்காக வந்த பரிசுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். என்னென்ன வந்துருக்கு, என்ன வந்து. ஆமாம். சரி, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் வந்திருக்குது பரிசு, அதையும் பார்ப்போம். சரி, உங்களுக்காக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி காசு போக்கே வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு இதில்? என்னாம சொல்லணும், எவ்வளோ வந்திருக்கும் அதில்? இதில் வந்து 5000 வந்திருக்கு. 5000 ரூபா வந்து கூட வந்தால் நாங்கள் கொண்டு போயிடுவோம். மதிப்புக்கு தானே நீங்கள் கேட்டால். நீங்கள் எவ்வளோ வந்திருக்கலாம்? அது 5000 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கலாம். 5000 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கலாம். எவ்வளோ வந்திருக்கும் தீர்மானிக்கலாம். சரி, 5000 ரூபாய்க்கு மேலே 20000 ரூபாய்க்கு இல்லை, எவ்வளோவா இருக்கும்? அப்போ 20000 ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கும். 20000 ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கும். அதான் எவ்வளோ வந்திருக்கும்? எவ்வளோ வந்திருக்கும்? 5000 ரூபாய்க்கு மேலேயும் 20000 ரூபாய்க்கு உள்ளேயும் தான். அப்போ 19000 ரூபா வந்திருக்கு. 19000 ரூபா வந்திருக்கும். வந்திருக்கும். சரி, உங்களுக்காக கடைசியாக சொல்லுங்க, எவ்வளோ வந்திருக்கும்? 19000 ரூபா. 19000 வந்திருக்கும். சரி, உங்களுக்காக அதில் 10000 ரூபா காசு வந்திருக்குது. சரி, உங்களுக்காக அந்த அடுத்த பரிசில் தான் யார் அனுப்பியிருக்காங்கன்ட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் உறுதியாக சொல்லணும் யார் உங்களுக்கு இந்த பிறந்த நாளுக்கு அனுப்பியிருப்பாங்கண்டு. உறுதியாக சொல்லணும் யார் உங்களுக்காக அனுப்பியிருப்பாங்க இன்றைக்கு. உறுதியாக சொல்கிறதுக்கு எனக்கு என்றால் சொல்ல தெரியாது. வேறு பிள்ளைகள் எல்லோரும் இருக்கணும், சொல்ல தெரியாது. சொல்ல தெரியல. சொல்ல தெரியல. வேறு பிள்ளைகள்டேருந்து வராமல் பிள்ளைகள்டேருந்தும் வந்திருக்கலாம். பிள்ளைகள்டேருந்து வந்திருக்கலாம். வந்திருக்கலாம் தானே? வந்திருக்கலாம். ஆனால் அதை நான் தீர்மானித்து சொல்லலாது. சொல்லலாது. சரி, உங்களுக்காக வந்து அடுத்த பரிசு பார்ப்போம், என்ன வந்திருக்கேன்னு சொல்லி. ஓகே. சரி, உங்களுக்காக இன்னொரு பரிசு வந்திருக்குது. சரி, ஹாப்பி பர்த்டே அப்பப்பான்னு சொல்லி வந்திருக்கு. அப்பப்பான்னு வந்திருக்கு. அப்போ இது கேட்க ஹரிதான் அனுப்பியிருப்பார். ஹரிதான் அனுப்பியிருப்பார். உறுதியாக இருக்கீங்க? அப்போ உறுதி. ஓகே. ஓகே. சரி, உங்களுக்காக இந்த பிறந்தநாளுக்கு யார் அனுப்பியிருக்காங்கண்டா, உங்களோட பேர பிள்ளை ஹரி அண்ட் லயந்தா. மகனும். சரி, இந்த 2 பேரும் உங்களுக்காக எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க? உங்களுக்காக கனடாவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இருந்து இன்றைக்கு பிறந்தநாளுக்கு பரிசு வருமானு சொல்லி? எனக்கு டவுட் ரெண்டும் இருக்காது, வருமண்ட நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவை அனுப்பியிருக்கிறேன் சுவர். சரி, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களோட பேரனுக்கும் மருமகளுக்கும்? நன்றியை சொல்ல ஆசைப்படுறோம். சரி, பிடிச்சிருக்கா அவங்க அனுப்பின கிஃப்ட் எல்லாம்? ஓமாம். ஓகே. ஓகே. சரி, ஓகே, கேட்க விட்டு. ஹாப்பி பர்த்டே டியர் அப்பப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ.